எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற திசையை முதன் முதலில் உலகுக்கு அறிமுகப்படுத்திய, சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்து காலம் சென்ற இந்த மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்ற ஆன்மாவுமான கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், ஜோதிடத்தில் என்னை வளர்த்து ஆளாக்கிய எனது குருநாதர் பிரசன்ன ஜோதிடமணி கி பாஸ்கரன் மதுரை அவர்களையும், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான எனது மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 12வது ஜோதிட மாநாடு இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிகு மாநாடாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கல. இந்த மாநாட்டின் வெற்றி என்பது என்னுடைய பங்களிப்பு என்பது 5%, மாணவர்களின் பங்களிப்பு என்பது 95%. ஒரு கூட்டு முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. வெற்றி என்பது தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பது சாத்தியமில்லாதது, பிரபல அரசியல்வாதிகளாலேயே முடியாதது. பிரபல அரசியல்வாதிகளாலேயே புரட்சித்தலைவி அம்மா அவர்களும் சரி, டாக்டர் கலைஞர் அவர்களும் சரி, ஒரு வாட்டி தோத்துட்டா இன்னொரு வாட்டி ஜெயிக்கிறாங்க, அப்புறம் ஜெயிச்சுட்டா தோப்பாங்க, இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடியது. ஆனால் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தது நிச்சயமாக அது கூட்டு முயற்சியால் தான் முடியும். அந்த வகையில் இந்த கூட்டு முயற்சியில் இந்த இதற்கு சூத்திரதாரியா இருந்தவர் முதல் முதலில் யார் அப்படின்னா நம்முடைய சங்கத்தின் தலைவர் திரு சுதர்சன் ஐயா அவர்கள். எப்போதுமே அகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு புறம் சார்ந்த விஷயத்தில் வந்து பெரிய அளவுக்கு திறமை இருக்காது. உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப வீக்கான ஆள். நான் நிறைய பேர் வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப பிரமாதமான ஆர்கனைசர் தேவராஜிட்ட, அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உண்மையை சொல்லணும்னா, எங்கள் வீட்டுக்கு எதிரில் ரெண்டு வீடு தள்ளி கடை இருக்கு, அந்த கடைக்கு இது வரைக்கும் நான் போனதே இல்லை. மார்க்கெட்டில் ஒரு பொருள் என்ன ரேட்டு கிடைக்கணும்னு எனக்கு தெரியாது. ஒரு அடிப்படையான காமன் சென்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் என்ன, மாணவர்கள் தான் உருவாக்கினார்கள். ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற உறவுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சங்கம் இருக்கு. அப்போ எப்போதுமே ஒரு விஷயத்தை நாம் இறை பொது நோக்கோடு செல்லும்போது இறைவன் நமக்கு நிறைய நபர்களை அறிமுகப்படுத்தி கொண்டே இருப்பார். சில நபர்கள் தொடர்ந்து இருப்பாங்க, சில நபர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மகிட்ட இருந்துட்டு அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் சுதர்சன் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்மிடம் இருக்கிறார். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் தொடர்ந்து இருக்கிறார். அடுத்து காசிலிங்கம் ஐயா அவர்கள், காசிலிங்கம் ஐயா அவர்களை பற்றி சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு பலம். இந்த மாநாடுல முதல் மாநாடுல அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவருக்கு அப்போ சிக்கன் குன்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீவர் வந்தது. முத்தண்ணன் தான் இருக்காரன்னு தெரியல, அவர்கிட்ட அழைச்சிட்டு போனார். இதேச்சியமாக அவருக்கும் வந்து ஜோதிடத்தில் ஆர்வம் வந்தது கொஞ்சம் சொல்லித்தாங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு கற்றுக்கினாரு. அப்போ நம்முடைய காஞ்சிபுரத்தில் முதல் மாநாடு நடக்குது. அப்போ அந்த முதல் மாநாட்டில் அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார், மாநாட்டுக்கு நான் சாப்பாட்டுக்கு நான் ஏற்றுக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கை, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம். என்னுடைய விதியை மதியம்ங்கிற புத்தகத்தை வந்து ஐயா அவர்கள், காசினிங் ஐயா அவர்கள் பார்த்துட்டு ஒரு வரியை இன்னொரு ஞாபகம் இருக்கு எனக்கு, ஒரு பேராகிராஃபை படித்து பார்த்துட்டு இது என்ன மீனிங்னு கேட்டார். நான் அதுக்கு சொன்னேன், நான் இதை ஒரு சாதாரண ஜோஷியர்கிட்ட கேட்குறேன், அவருக்கு புரியுமான்னு பாருங்க. ஒரு புஷ்டாப் கூட இல்லாமல் நீங்கள் 8 எழுதியிருக்கீங்க, கமாவும் இல்லாதல, இந்த மாதிரி எதனா யாருக்கு சார் புரியும், திடீர்னு உபநட்சத்திரம்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய குறுக்க கேள்விகள் கேட்டார். ஏன்னா அப்போ ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் கேபி முறையில் ஜாதக புல நிர்ணயம் அப்படிங்கிற புத்தகம் எழுதி அவர் மூலமாக நிறைய கற்றுக்கொண்டது. அதாவது நான் வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி நடித்து ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிட்டேன். இதுதான் உண்மை தான். உலகத்தில் எல்லாமே நாம் மற்றவரிடம் கற்றுக்கொள்வது, ஆனால் சில விஷயத்தை கற்றுக்கவே முடியாது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நான் இன்னும் கற்றுக்காம தான் இருக்கேன். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது முடியாது. அது
அது பிறவி குணமாகவும் இருக்கலாம். ஆனால் மாணவர்களுடைய ஒரு பங்களிப்பு, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நேற்று 8 மணிக்கு இந்த பேனர் கட்டுற விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. 8:30 வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தா நான் சொன்னேன், இல்லை வேண்டாம் சார், பேனர்லாம் வந்து இவ்வளோ இதுங்கெல்லாம் கட்ட வேண்டாம், இது சரியில்லை. ஏன்னா இந்த பேனர் வந்து இன்னும் 4 அடி கீழே தான் கட்ட முடிஞ்ச மாதிரி இருந்தது, அது எல்லாத்தையும் மறைக்கும் விட்டுருவோம். ஆனால் திரு செந்தில் அவர்கள், திரு விஜய மனோகர் எங்கே இருக்காங்க தெரியல அவங்க, ஆ எஸ் சார், கடுமையாக முயற்சி பண்ணி 2:00 வரைக்கும் நாங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் நம்பர் போட்டு ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு வந்து வெளியில் வந்து பார்த்தா கட்டி முடிச்சுட்டு அப்போ தான் என்ன கூப்பிடுறாங்க, நானும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். அப்போ தான் இந்த மாநாட்டு மலர் உள்ளே நுழையுது. 3 இன்சிடென்ட்ஸ், சர்டிஃபிகேட் வேலையை முடிச்சிட்டேன், புத்தகம் உள்ளே வருது, பேனர் மேலே ஏறிச்சு. அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாறு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போராடி இந்த பேனரை மேலே வச்சு தான் ஆக வேண்டும், இந்த புத்தகங்கள் இங்கிருந்தால் தான் எல்லாருக்கும் தெரியும், வேறு எங்கே இருந்தாலும் யாருக்கும் தெரியாதுன்னு கடுமையான உழைப்பு. இது என்ன அப்படின்னு, இதுதான் வந்து இறைவனுடைய ஒரு இறை சக்தின்னு சொல்லுது. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம், வண்டியில் போயிட்டே இருப்போம், டூ வீலரில் லாரி வேகமாக போயிட்டுருக்கும் சார், லாரி போயிட்டு பிறகு 1 இன்ச் டேப் எடுத்து அளந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 இன்ச் கேப் இருக்கு சார். நாம 1.5 இன்ச் இந்த பக்கமும் லாரி 1.5 இன்ச் அந்த பக்கம் வந்தால் நாம காலி ஆகிட்டு இருப்போம். அந்த 3 இன்ச்சை யார் ஃபில்லப் பண்ணதுன்னு நீங்க சிபிஐ கொடுத்து நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கடவுள் ஒருத்தர் இருப்பார். இப்படிதான் இறை சக்தி நமக்கு வரும். அந்த வகையில் வாழ்க்கையில் எனக்கு நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போனாங்க. அதில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நபர் காசிங் ஐயா, சங்கத்தின் தலைவர், சங்கத்தின் பொருளாளர் திரு கிருஷ்ணன் ஐயா அவர்கள். கிருஷ்ணன் ஐயா வீட்டில் தான் இந்த சங்கம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வீட்டில் தான் முதல்ல புள்ளியாசிக்கு போட்டது. திரு சாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து இந்த மண்டபம் வந்ததே அவனுக்கு பெரிய ஒரு அதிசயம். ஏன்னா இந்த மாநாடு நடத்தணுன்ற விஷயத்தில் நாம் ஆரம்பிக்கும் போது நிறைய மண்டபத்தை சர்ச் பண்ணோம். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க கேட்ட பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. ஆனால் மாநாடு நடத்தினா 2 நாள் கணக்கு தான் வரும், நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, 2 மணிக்கு வாங்க, பகலில் 2 மணிக்கு போயிடுங்க, காலையில் 6 மணிக்கு வந்து ஈவினிங் 6 மணிக்குன்னா அது டபுள் சார்ஜ் தான் ஆகும் நாங்கள். அப்போ கொஞ்சம் மிரண்டு போனேன், என்ன பண்ணுறது, இதுக்கே இவ்வளோ செலவா அப்படின்ட்டு. ஆனால் சாமிநாதன் அவர்கள் எங்கிட்ட ஒரு கிளைண்ட்டு ஜாதகம் பார்த்துட்டு இந்த மண்டபத்துக்கோட பேர் சொன்னாங்க. உடனே சாமிநாதன் ஐயாவிட்ட நான் சொன்னேன், குளம்பேட்டில் இருக்கீங்களே போய் பாருங்கன்னு. உடனே பார்த்துட்டு சொன்னார், வந்து பார்த்தோம். கடைசி வரைக்கும் இதே மண்டபத்தை நாம் நடத்திட்டு இருக்கோம். அநேகமாக இன்னும் 1000 மாநாடுகள் இந்த மண்டபத்து நடக்கத்தை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கும் அவர் இன்னைக்கு காலையில் கூட ஒரு 4 மணிக்கு அவர் கால் பண்ணேன், சார் பால் வரலையா சார், நீங்க பேசி முடியறதுக்குள்ள பால் வந்துடும்னார். அதே மாதிரி பால் வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய மணர் தொடர்ந்து நான் இப்போ சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப காலமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் அவர்களுடைய உழைப்புக்கு நான் தலை வணங்குகிறேன். இடைக்காலத்தில் ரொம்ப அதிரடியாக காலத்தில் வரும்போது திரு ரேவதி அம்மா அவர்களுடைய பங்களிப்பு வந்து இந்த சங்கத்துக்கு ரொம்ப பெரிய இது. என்ன வித்தியாசம், இப்போ நான் சொன்ன நபர்கள் எல்லாம் தனி நபர்கள், அவங்க குடும்பமே ஒர்க் பண்ணுவாங்க, என் குடும்பத்தினோட யாரும் வரமாட்டாங்க. என் குடும்பத்தினோட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு அவங்கவுங்க வேலையை அவங்க குடும்பமே பாருங்க. நாங்கள் இங்கே இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், குடும்பமே ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜோசியம் படிக்கிறாங்கன்னா அநேகமாக அவங்க குடும்பமாக தான் இருக்கு. அது மாதிரி குடும்பத்தோட ஒரு இன்வால்மெண்ட், அற்புதமான அமைப்பு. இது இறைவன் நமக்கு வழிகாட்டே இருக்கார், அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் வந்து இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்போதுமே மாநாடுகள் நடத்தி முடிக்கும் போது ஒரு டயர்ட்னஸ் எப்பவுமே இருக்கும், ஆனால் இந்த மாநாட்டில் எனக்கு இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் டெலிகிராம் குரூப் அப்படிங்கிற குரூப்போட பங்களிப்பு தான் இங்கே ரொம்ப அதிகம். அந்த குரூப்போட கேப்டன் திரு அண்ணாமலை அவர்களை நான் நினைவு கூறுகின்றேன். அற்புதமான நபர். ஒரு கப்பல் நல்லா இருக்கணும்னு அவர் பழமை சொல்லுவாங்க, நடுவு கடலில் ஒரு கப்பல் கவரும் போது கடைசியாக இறங்கக்கூடிய ஆள் கேப்டன் அப்படின்ட்டு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல,
கடைசியா ஏன்னா அந்த கப்பல் இருக்க வரைக்கும் போராடிக்கிட்டே, அந்த கப்பலில் இருக்கிற யார் எல்லாரையும் காப்பாற்றினங்கன்னு போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் 3 வருடத்திற்கு முன்னாடி டெலிகிராம் வாட்ஸ்அப் அப்படிங்கிற விஷயத்தில் இன்வால்வ் ஆகி வெங்கடேச குருக்கள் அவர்கள் வாட்ஸ்அப்புங்கிற விஷயத்தை உருவாக்கினார். அதுலேருந்து அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக இரவு அவர் எத்தனை மணிக்கு படுப்பாருன்னு தெரியாது, 2 மணிக்கு பேசிட்டு இருப்பார். எப்ப முடிக்கிறான்னு பார்ப்போம், 3 மணிக்கு தான் முடிப்பார். அப்ப யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, 3:30 மணிக்கு மீண்டும் பேச ஆரம்பிச்சிருவார். அப்புறம் மீண்டும் காலையில் 7 மணிக்கு ரிப்ளை கொடுப்பார். சரி, இவர் எப்ப ஒருவேளை முன்னாடியே தூங்கிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு அவர் பேசியிருப்பார், 10:30 மணிக்கு பேசியிருப்பார். அப்ப என்ன ஒண்ணு, இவர் தூங்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ சரி பகல்ல தான் தூங்குறாரான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு பங்களிப்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாநாட்டில் நம்ம சங்கத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கார். இப்போ பாருங்கள், வயது வித்தியாசம் பார்க்காம இன்னைக்கு பாருங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இன்னைக்கு அவரை கேப்டன் சொல்கிறாங்க. அது இதேச்சியாக ஒருத்த ஒன் டைம் நான் வந்து கேப்டன் மாதிரி அப்படின்னேன், உடனே கேப்டன் ஆகிட்டாங்க. சில சொற்கள் வந்து அப்படியே நினைவில் வந்துடும். அந்த மாதிரி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். அடுத்து திரு வளர்ராஜன் ஐயா அவர்கள், வளர்ராஜன் ஐயா அவர்களை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான மனிதர். அதாவது எல்லா திறமைகளும் ஒரு தனி மனிதன்கிட்ட கடவுள் கொடுக்கறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கடவுளுக்கே அந்த திறமை இல்லை. கடவுளுக்கே ஒரு திறமை இருந்தால் ஒரே கடவுளை தான் நம்ம வழிபட்டிருப்போம். ஏகப்பட்ட கடவுள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு திறமைசாலிகள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வளர்ராஜன் ஐயா அவர்களுடைய பங்களிப்பு இந்த முறைக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. சமீபத்தில் திரு முருகசுப்பு ஐயா அவர்களுடைய பங்களிப்பு அபரிதமான பங்களிப்பு. அதாவது அவர் வந்து பெரிய ஆபீசர் கேட்டகரி, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். எங்கள் ஃபாதர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஃபோர்மேனாக இருந்தார். வேலைக்கு போகும்போது கூட நான் போவேன். ஒரு சாதாரண ஏஇ கண்டால் எங்கள் ஃபாதருக்கு அப்படி கை நடுங்கும். ஈங்கிறது கிட்டத்தட்ட 100 ஏஇக்கு சமமா சார், 100 ஏஇயை போட்டு மேய்க்கக்கூடிய வேலை சார். அப்படியாப்பட்ட நபர் இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான, எப்பொழுதுமே ரொம்ப அறிவாளிகள் நான் பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டேன் இயற்கையவே. அது என்னுடைய இயல்பான குணமாக இருந்தால் என்னன்னு தெரியல. ரொம்ப அறிவாளிகளுக்கு அர்ப்பணிப்பு குணம் குறைவாக இருக்கும் இயற்கையாக நான் சந்தித்த வகையில் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்த விஷயத்தை அவர் மொத்தத்தில் தகர்த்தெறிஞ்சிட்டார். ஏன்னா ரொம்ப அறிவாளிகள் வந்து பொது நலம் கம்மியாக இருக்கும். அதனால் என்ன லாபம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. விரல் வெட்டி எண்ணக்கூடிய அறிவாளிகள் தான் பார்த்தீங்கன்னா பொது நலத்தோட சுயநலமும் கொஞ்சம் கலந்துருக்கும். ஆனால் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக்கில் அவருக்கு எவ்வளோ திறமை இருந்தது. இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தான் நான் நினைச்சேன் அவருடைய திறமை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி அவர் என் காலில் விழுந்து கும்பிடாரு நான் அவனுக்கு தெரியாது, சரி பரவாயில்ல ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் தான் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அற்புதமான மனிதர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோயம்புத்தூர்லேருந்து அவர் ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு வர்றாரு. நான் கூட ஆரம்பத்தில் சொன்னேன், பஸ் தான் எதுக்கு சார் ஆக்சுவலாக வரவங்க வராங்க, 50 பேர் வந்து மாநாடு தான் பெரிய உலகம் வர போகிறதில்ல, கூட்டம்னா எங்களுக்கு நிறைய சேரு சார், பேனர்லாம் வச்சா நிறைய பேர் வரும், நீங்கள் எதுக்கு சார் பண்ணுறீங்கன்னார். அப்போ தான் அவர் சொன்னார், நீங்க அப்படி சொல்றீங்க, 50 பேர் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையை வந்துட்டாங்கன்னா அப்பதான் நம்முடைய இயக்கத்தோட பலம் அவங்களுக்கு தெரியும். 50 பேர் சென்னையில் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டாங்கன்னா சென்னை மக்களுக்கு உங்களுடைய பலம் தெரியும். இதுதான் சார் அட்மினிஸ்ட்ரேஷன். 50 பேர் நாயிட்டு வரும், அது ஒண்ணு செலவு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். அவங்களை ட்ரெயின்ல போச்சோன்னா அவங்கவுங்க செதறி செதறி போவாங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னாரு. முதல்ல போயிட்டு வண்டிக்கு போய் கொடுத்துட்டாரு, 50,000 ரூபா கொடுத்துட்டாரு. யார் யாரெல்லாம் வரீங்கன்னா எல்லாரும் கை தூக்குனாங்க. பணம்னு கேட்டவொன்னே எல்லாரும் ரிவர்ஸ். நான் சொன்னேன் இது தேவையில்லை சார், விட்டுருங்க சார், இல்லை நீங்க பாருங்க ஒரு செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வரும்போது சீட் இல்லை இப்போ அந்த அளவுக்கு. அதாவது என்னன்னா இவருடைய முயற்சியை பண்ணாரு இறைவன் ஆளுங்களை அமைச்சு விட்டார். ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து, ஏன்னா மற்ற ஊருக்கும் நீங்க மதுரையிலிருந்து 1,000 பேர் கூப்பிட்டு வந்துடலாம் சார். ஏன்னா மண்ணோட தன்மை கோயம்புத்தூர்ல இருந்து கூட்டார முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற கொஞ்சம் புத்திசாலி என்னங்க சார்,
மற்ற ஊர்ல இருக்கிறவங்களோட நிறைய வேலை இருக்கும். அவங்களாம் வந்து நீங்க உங்க மாநாடு நடக்குது வண்டி வரேன் நீங்க வாங்க அப்படின்னா வரமாட்டாங்க. என்னையா லாபம் அதனால துண்டு தானே, துண்டு வீட்டுக்கு அனுப்பு, சர்டிபிகேட் வீட்டுல அனுப்பு, கொரியர்ல வாங்கிக்கிறேன், பணம் என்ன வாங்கிக்க. ஆனா அவர்களே கூட அவர்கள் உள் மனசுல இறைவனுடைய ஆற்றல் உள் புகுந்து அவங்களும் இங்க வந்திருக்காங்க. அந்த வகையில வந்து இடையில் வந்தவர் மிகப்பெரிய இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 1400 மாணவர்கள் இந்த வருஷத்துல படிச்சிருக்காங்க நம்ம இன்ஸ்டிடியூட்ல. நானும் எதிர்பார்க்காத விஷயம் இது. அந்த 1400 மாணவர்கள் ரெண்டு பேர் சாதனையாளர்களா இருக்காங்க. அதுக்கு திரு முருகசுப்பா ஐயா அவர்கள், திருமதி வெண்ணிலா அவர்கள். இந்த மாதிரி இதுதான் வந்து நம்முடைய பலம். ஏன்னா இந்த மாநாடு இந்த மாதிரி விஷயத்த தனி நபரால் நடத்தவே முடியாது. ஏன்னா எல்லாரும் கரெக்டாக எல்லாமே பண்ண முடியாது. ஏன்னா அரசியல்வாதிகளே முடியல. அரசியல்வாதிகள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மலர் வெளியிட்டு இருக்காங்களா சார் வருடா வருடம்? இல்லை. நம்முடைய மாநாட்டுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலர் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டுடைய கதாநாயகன். இப்போ நிறைய பேர் வருவாங்க போவாங்க, மாநாடுன்னு சொல்றாங்க, எல்லாம் வெறும் துண்டா இருக்கு, எல்லாம் சால்வையா இருக்கு, இன்னையா நடத்துறாங்க அப்படின்ட்டு. ஆனா இது உணர்ச்சி பூர்வமானது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வந்திருக்கும். இந்த 1000 பேரை ஒன்றாக சந்தித்தல் என்பது கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காலத்திலேயே இல்லை. கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான், இந்த சகாப்தத்தின் யுக புருஷர். அவர் காலத்திலேயே ஒரு 50 கேபி ஃபாலோயர் கூட தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா தமிழில் ஒரே ஒரு ஆர்டிக்கல் கூட கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதலை. எல்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதினார், 6 புத்தகம் எழுதினார். நான் அவரை குறை சொல்ல வரல, அவர் தான் விதை. ஆனால் அதுக்கு அப்புறம் அதிலிருந்து கம்யூனிகேஷனுடைய காலத்துடைய மாற்றங்கள், காலம் நமக்கு தந்த கொடை அப்படின்னு சொன்னால் இந்த கம்யூனிகேஷன், இதன் மூலமாக நாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது திரு முருகசுப்பா ஐயா அவர்கள், திரு செந்தில் ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமான மனிதர். கடைசியாக பேசும்போது அவர் தான் சிறப்பு தினார் எங்கிட்ட வந்து கேட்டார், சார் நான் பேசாமல் கூட போயிடுறேன் சார் நான், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாரு. இல்லை சார் சும்மா பேசுங்க சார்னு சொன்னேன். அது மாதிரி ரொம்ப ஒரு சாந்தமான மனிதர். கிட்டத்தட்ட திருச்சி அப்படிங்கிற ஏரியாவில் சாதாரணமாக ரொம்ப கம்மியான மாணவர்கள் நமக்கு திருச்சியிலேயே கிளாஸே போடல. அங்கே வந்து உருவாக்கி கிட்டத்தட்ட திருச்சியில் மட்டும் ஒரு 400 மாணவர்கள் மேலே உருவாக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். திரு ஏபி ஆறுமுகம் ஐயா அவர்கள் போன வருஷம் தான் வந்தார். போன வருஷம் அவருக்கு ஆச்சாரியா பட்டம் கொடுத்ததுக்கு நிறைய பேர் போவோம். ஏன்னா நம்ம இந்த ஆதித்யா லிஸ்ட்ல கொடுக்கும்போது கிட்டத்தட்ட கடைசி பேரா இருந்தது. இந்த ஆதித்யா லிஸ்ட்ல வந்து அந்தந்த வருஷத்துல படிக்கிறவங்கள மாசக்கணக்கா நம்ம சீனியாரிட்டி பிரகாரம் கொடுத்துட்டு வரோம். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டார், இவர் இப்பதானா படிச்சிருக்காரு, இவர் படிச்சு 3 மாசம் தான் ஆகுது, நீங்க எந்த விஷயத்துலையும் இவருக்கு ஆச்சாரியா கொடுத்தீங்க? அவர் ஆர்கனைஸ் பண்ணாருங்க, கிளாஸ் எடுத்தாருங்க, நானும் ஆர்கனைஸ் பண்றேங்க பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் எவ்வளவு முயற்சி பண்ணாரு, 4 பேரை தேர்த்த முடியல. ஆனா திரு ஆறுமுக ஐயா அவர்கள் ஒரு வாக்குறுதி சொன்னார் படிச்சு முடிச்சுட்டு போகும்போது, ரிட்டையர்மெண்ட் ஆயிடும் சார், ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு அடுத்த வாரம் நீங்க திருச்சிக்கு வருவீங்க, நான் கிளாஸ் எடுக்கிறேன் சார். சும்மா காமெடி சொல்றாரு போல. ஏன்னா எல்லாரும் கிளாஸ் முடிச்சோடனே ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா, அப்போ கொஞ்சம் பில்டப் பண்ணி தான் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை அங்கே அது மாதிரி வைக்கிறேன் இந்த மாதிரி வைக்கிறேன் அந்த மாதிரி தான் இவர் சொல்லுவார் நினச்சா. கரெக்டாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம் சார், ஆக போகிறோம் சார்னு 2 மாதம் தான் இருக்குது, நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க சார். அந்த திருச்சிங்கிற இடத்துல வந்து ஆரம்பித்து வச்சார். அதற்கப்போ அவருடைய குடும்ப சூழ்நிலைகள், வீடு கட்டுறது, குழந்தைங்களோட திருமணம், இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் லேசாக பின்னடைஞ்சாலும் கூட அந்த திருச்சியில் ஒரு மையம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விதையை, ஒரு களத்தை அமைத்து கொடுத்தார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவங்களும் ரொம்ப நாளா இருக்காங்க ஆக்சுவலா. அதாவது தியாக உள்ளம், என்னுடைய தாயார் ஸ்தானம் அவங்களுக்கு. இந்த சார ஜோதிடத்தின் மூலமா அவங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை. வருஷத்துக்கு ஒரு 50,000 செலவு பண்ணுவீங்களா புத்தகம் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு? எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்க செலவு, அவங்க கிட்ட வாங்கறத விட அவங்க செலவு பண்றது அதிகம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், அந்த சொமக்கூலி சுண்டக்கா கால்பணம்
சமகுடி முக்காப்பணன்ற மாதிரி இவங்க நிறைய செலவு பண்ணி அந்த மந்த்லி மீட்டிங், அதாவது எப்போதுமே பெண்களுடைய பங்களிப்பு வந்து இந்த ஜோதிட துறையில் கொஞ்சம் கம்மி. அவங்க முதல்ல வந்தாங்க, புத்தகம் எழுதுறாங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தாலும் கூட ஒரு ஆதரவு இயற்கையாக பார்த்தது தந்ததால் அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். திரு துரைக்குமார் அவர்கள் ஐயா அவர்கள் எக்ஸ்ட்ராடினரி மேன். அநேகமாக இந்த மேடையிலையோ, இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு தெரியும், கீழே இருக்கிறவங்க யார் தெரியுமா தெரியும், இந்த மேடையில் இருக்கிறதுல அதிகமாக ஜோதிடத்தில் அனுபவம் கொண்டவர் அவர் தான். சுமாரான மனிதர், எப்போதுமே கலைத்துறையில் இருக்கிறவங்க இன்னொருத்தரை வந்து வழிகாட்டியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 2007 முதல் மாநாடு நடக்கும்போது அவர் எனக்கு ஒரு மேலோட்டமான அறிமுகம். 2012-13 நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் வந்தார் படிக்க வந்துட்டு. அது முதல் இது வரைக்கும் உயர்கணித சாரஜோதிடத்தை தான் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் சென்னை வட தமிழகத்தோட பட்டதாரிகள் ஜோதிடத்தோட சங்கத்தோட தலைவர். அவர் இங்கே மாநகராட்சியிலிருந்து இங்கேயும் அந்த முறையை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப அற்புதமாக, அது வந்து அதாவது ரொம்ப ஈஸியாக, அது எல்லாரையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர். நம்ம கரெக்ஷன் போடும்போது சரி, ஒரு உரிமையோட பொண்ணில் ரேவதி மேடமே என்ன குழந்தை இங்கே உக்கார் அப்படின்வார். நான் பயந்துட்டேன், இவங்கள போய் குழந்தைன்றாரு. ஒரு உரிமை பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன கரெக்ஷன் போட அவங்ககிட்ட கொண்டு போனாங்க, நீ ஒன்றும் பண்ணாத குழந்தை, அதில் என்ன கரெக்ஷன் இருக்கோ அதை மட்டும் போட்டு, இலக்கண பிழையெல்லாம் பார்க்காது, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், மலருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அப்படியே தள்ளிவிடு. உரிமையோட அந்த உரிமைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இயக்கத்தம். அதாவது எப்போதுமே அந்த இயக்கத்தோட ஒருத்தர் நீங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் ஆகிடுது சார், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி ஆகிடுது. தம்பி அண்ணன் சொல்லும்போது ஒரு நெருங்கிய, அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர் என்ன அப்படின்னா, அவர் இந்த டெலிகிராம் ஃபேஸ்புக்கில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதால அவர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் நம்முடைய களம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு களம் சார், அந்தந்த துறையில் அவங்கவுங்க ஒரு பெரிய முத்திரை பைப்பாங்க, இவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுவாங்க, அந்த மாதிரி ஆள் தான் நான், ஒருங்கிணைக்கக்கூடிய நபர். அதற்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததால வந்திருக்கோம். திரு துரைக்குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திருமதி ராஜலட்சுமி அம்மையா அவர்கள் என்னுடைய முதல் மாணவர், அவர் வெளிநாட்டில் இருக்கிறதால இன்னைக்கு வர முடியல, அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்திருக்காங்க, தொடர்ச்சியாக அவங்க இதில் இன்வால்மெண்ட் ஆகாமல் கொஞ்சம் பர்சனல் மேட்டர் அதிகமாகறதுல கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. அடுத்து திரு ஜெயராமன் திண்டுக்கல் ஐயா அவர்கள், காலையில் முத முதல்ல பேசினார் பார்த்தீங்களா, அவர் கிராமத்தில் இருந்து, ஒரு கிராமம் தான் அவருக்கு திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்திலிருந்து ஒரு வருடத்திற்கு 100 ஜோதிடர்களை உருவாக்குறார் சார். ஒரு வருடத்திற்கு 100 ஜோதிடர் உருவாக்கத்தெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான், பெரிய விஷயம் தான் இல்லை. ஆனால் கேபி படித்தவர்கள் உருவாக்க முடியுமா? கேபி முறையே நீங்கள் ஒரு கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டூல்ஸ் தேவை, கம்ப்யூட்டர் தேவை, சாஃப்ட்வேர் தேவை, அதை விட ஓரளவுக்கு கொஞ்சம் ஆங்கில நாலேஜ் தேவை. அவர் தளராமல் காலையில் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, பாஸ்கரன் தஞ்சாவூர் இருக்காரா என்னன்னு தெரியல, அவரை வச்சுக்கிட்டு 1 வருஷம் கிளாஸ் எடுத்தார் சார். இருக்காரா? 1 வருஷம் கிளாஸ் எடுத்தார். அவர் என்ன பண்ணிட்டார், நீ எவ்வளோனா முடிக்கிற வரைக்கும் விட்டுறதில்லன்ட்டு எவ்வளவோ பணம் கொடுத்து கொடுத்து ஓப்பனாக சொல்லுவாங்க, எந்த ஆசிரியராவது தன்னுடைய மாணவரை 1 வருஷத்துக்கு நான் அவர் கிளாஸ் எடுத்தேன், இவர் மூலம் தான் குடும்பம். ஏன்னா யதார்த்தமான மனிதன், யதார்த்தம்னு இருக்கு பார்த்தீங்களா, யதார்த்தமாக பழகிறவங்க. இதனால் என்ன விளைவுகளோன்னு அவருக்கு தெரியல பார்த்தீங்களா. ஒரு நபரை கூப்பிட்டு 1 வருஷமாக இவர் கிளாஸ் எடுத்தேன், 1 வருஷமாக இவரால் என் குடும்பம் ஓடிச்சு, என்ன யாரா சொல்லுவாங்களா சார் சொல்கிறார் பாருங்க. ஆக்சுவலாக அங்கே தான் இறையருள் இருக்குது சார், அந்த மாதிரி நபர்கள் தான் வாக்கு பண்ணித்தருக்கு. அவருக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். திரு பி சக்தி வடிவேல் அவர்கள் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கார், கொஞ்சம் பர்சனல் மேட்டர் காலையிலேயே போயிட்டார் அவர். திரு எம் சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் அற்புதமான மனிதர், இவரை பற்றி சொல்லணும்னா 2 நாள் தான் படித்தார், ரொம்ப நாள்லாம் படிக்கல,
பெரம்பலூர் கிளாஸில் ரெண்டு நாள் படித்தார். படித்து முடிச்சுட்டு பஸ் ஏன்னா அதில் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு நம்ம கிளாஸ் எடுப்போம். அதில் இன்னும் அந்த கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ண திரு தர்மராஜ் இருக்கிறாரான்னு நாங்கள் தெரியலங்க, இருக்காரா சார்? அவர் என்ன பண்ணார், இல்லை சார் சனி ஞாயிறு மட்டும் வந்துடுங்க சார், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சார், வாங்க சார். நானும் கிளாஸ் எடுத்து வண்டி ஏறும்போது நான் உட்காந்துருந்தேன். என்ன உட்காந்துன்னா, இந்த கிளாஸு ஃபெயிலியரு. ஏன்னா மூணு நாள் நடத்துனதே நிறைய பேருக்கு புரியல, ரெண்டு நாள் நடத்தி என்ன பண்ண போகிறோம்? அப்போ சும்மா வந்த வரைக்கும் லாபம் பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டு நான் பாட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் கழித்து ஒரு மனிதர் டெலகிராமில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. உடனே அண்ணாமலை சாருக்கு ஃபோன் பண்ணேன், இவர் யாருங்க இவருன்னு. யாருன்னே தெரில சார், சுந்தர வடிவேலுங்கிறாரு. சுந்தர வடிவேல்னு யாரும் நம்மக்கிட்ட இல்லையே, யார் இவர் அப்படின்ட்டு பழைய மாநாட்டு மலர் எடுத்து சுந்தர வடிவேல் யாருன்னு தேடிட்டு இருக்கேன், யாருமே இல்லை. அப்புறம் மீண்டும் கேட்டேன், விழுப்புரத்துல இருந்து, விழுப்புரத்தில் அது மாதிரி இல்லையே, உங்ககிட்ட தான் படித்தாங்களாம் சார், எங்ககிட்ட படித்தா இவ்வளோ நாலேஜ் யாரும் இல்லையே, தெரிஞ்சிருக்குமே எனக்கு. அதுக்கப்புறம் தான் அவரே எங்கிட்ட ஒன் டைம் பேசி, நான் இங்கே படித்தேன் சார். எங்கே சார் பெரம்பலூர்? பெரம்பலூரில் படிச்சுன்னா இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டிங்களா சார், பெரம்பலூரில் படிச்சிங்களா அப்படின்னு. இல்லை சார் பெரம்பலூர் சார். ரெண்டு நாள் படிச்சுட்டு டெலகிராமில் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. டெலகிராமில் நம்ம சங்கத்திலையும் இன்ஸ்டியூட்லேயும் பத்து வருஷம் படிக்கிறவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு அங்கீகாரம் வந்து ரெண்டாவது மாதத்துலேயே அவர் அட்மின் ஆக்கி விட்டார். அண்ணாமலை அவர் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கு சார், இவர் என்ன சார் பண்ணணும், ஒன்று பண்ணுங்க அட்மின் ஆகி போகிறேன். அதாவது ரொம்ப செயல்பட்டே இருந்தால் என்ன பண்ணுறதா, நம்ம தலைவர் ஆக்கி விட்டுருது, சிக்கிக்குவாங்கல்ல. ஆமாம் சார், ஆமாம் சார், ஒரு தலைவர் ஆகி விட்டுருணும். அதே மாதிரி தான் வந்து வந்தவர் அற்புதமாக புக் எழுதியிருக்கார். என்ன ஒன்று மற்றவங்க எழுதின, என்னுடைய பொண்ணு எழுதின புக்கு, ரேவதி அம்மா எழுது, நம்ம வெனிலா மேடம் எழுதின புக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், டைப்பிங் பண்ணவங்களாம் ரொம்ப பயந்துட்டு பார்ப்பாங்க, இன்னும் புரியாது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் டைப் பண்ணுங்க, அப்புறம் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் மீண்டும் அவங்ககிட்ட தான் கரெக்ஷன் போகும். அந்த மாதிரி இருந்தது. அவர் எழுதின புக்கில் ஒரு கரெக்ஷன் இல்லை, நானே என்ன பண்ணிட்டேன், நானே பேஜ் மேக்கில் போட்டு நானே பண்ணிட்டேன். ராஜகுரு அவர்களும் கேட்டார், சார் அவர் புக்கு வெளியே, அவர் புக்கு பிரிண்டிங் போயிட்டு நாளைக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. எப்படிங்க தெரியும், நானே எல்லாம் பண்ணிட்டேங்க, நானே பேஜ் மேக்கரில் போட்டு நானே பண்ணிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜின்னு பார்த்தீங்களா, சில பேருக்கு அந்த திறமைகள் இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர், முதல்ல இது ஒன்று சொல்லணும், இது ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு அருமையாக பண்ணக்கூடிய நபர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டுக்கள். திரு மலர்குடி பொன்னம்பலம் மேடம் இருக்காங்களா, நான் தெரியல, இங்கே தான் இருக்காங்களா, இவங்களும் ரொம்ப அற்புதமான குறுகிய காலத்தில் தான் வந்தாங்க, ரொம்ப அழகாக வந்து. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு தரல. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மாநாட்டில் 526 பேருக்கு ஆதித்யா கொடுத்துருவோம், 50 பேருக்கு ஆச்சாரியா கொடுத்துருக்கோம், நினைவு பரிசுங்கிறது கிட்டத்தட்ட 30 பேர் கொடுத்துருக்கோம், பேச்சாளர்களுக்கு துண்டு, எல்லாரும் மிகப்பெரிய நபர்கள், சாதாரண ஆள் இல்லை. இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 10-10 நிமிஷம் கொடுத்து பேசினா அதுவும் முடியவே முடியாது. என்ன பண்ணுறதுனா, நம்ம இன்விடேஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது சார். இந்த இன்விடேஷன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டோம், போட்டுட்டோம் இல்லையா, 4 மாதமாக அது இன்டர்நெட்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டே இருக்குது சார். அந்த இன்விடேஷன் உங்கள் பேர் இருக்கு இல்லையா, அதுவே உங்களுக்கு கிடைக்கிற கௌரவம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ பேர் போட்டுட்டீங்க, இவ்வளோ பேர் பேசுவாங்களா, நேரம் இருக்குமா, ஒரு ஹானரபிள், அவ்வளோதான். அதனால் நிறைய பேர் வந்து குறுகிய நேரத்தில் பேசணும் சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு என்ன வேண்டாம், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் பேசிடுறேன், டெலகிராமில் பேசுங்க. நான் கூட கட் பண்ணணும் ஆக்சுவலாக, என்னன்னா இப்போ வந்து நான் சப்ஜெக்டை பற்றி பேச போகிறது இல்லை, எல்லாரும் பாராட்டுதல். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு பாராட்டு, ஏன்னா இந்த ஒரு கலைஞனுக்கு எப்போதுமே அந்த கலைஞனுக்கு தரக்கூடிய பொருளாதாரத்தை விட கைத்தட்டல் தான் அதிகமாக இருப்போம் சார். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா நம்ம ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம ஜாதகம் பார்த்து அவங்ககிட்ட பணம் வாங்குறதுங்கிறதுலாம் வேற விஷயம். கல்யாண பத்திரிக்கையோட வந்து ஒரு வேட்டி சட்டை ஒரு துண்டு சாரி ஒரு மாலை எடுத்து போட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணையும் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு இவர் தான் நாள் பிடிச்ச ஜோசியர் அப்படின்னு சொல்லட்டுமே. அப்படியே கொடுத்துரு, அப்படியே கொடுத்துரு, அப்படியே போயிட்டு
கோடி ரூபாய்க்கு சமமா சார். ஏன் அப்படின் மேடம்? கடைசியா கடைசியா மேடம், கடைசி அவங்களை பத்தி தெரியாத யாரும் இல்லையே, எல்லாருக்கும் தெரியும். மற்றவங்களை பத்தி தெரியாது இல்ல, மற்றவங்களை பத்தி தெரியும் இல்ல எல்லாருக்கும். அப்போ அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் அப்படிங்கிறது கலைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அது ஜோதிட கலைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எப்பொழுதுமே நாம ஒருத்தரை கூப்பிட்டு மேடையில வாய்ப்பு தராம போகும்போது அவங்க மனசு சங்கடப்படும். அது அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணத்துக்கு பவானி பகுதி அம்மா இருக்காங்களா? நான் தெரியலங்க, இருக்காங்களா சார்? அவங்க பேசுறேன்னு சொன்னோடனே ஓடி போய் மைக்கு புடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம், ஏன்னா ஒரு ரெகக்னைசேஷன், முதல் முதல்ல ஒரு ரெகக்னைசேஷன். ஏன் அப்படின்னா நம்ம மாநாட்டில் மட்டும்தான் மாணவர்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் சார். இன்னைக்கு எந்த மாநாட்டும் பாருங்க சார், எந்த மாநாடும் பாருங்க. ஒரு மாநாட்டில் கூட்டம் சேருதுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேச்சாளர்களுடைய பலம், அது தலைமை தாங்களுடைய பலம். ஆனா எல்லா மாநாட்டையும் விட நம்ம மாநாட்டில் என்னென்ன சிறப்பு நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். இங்க இருக்கிறவங்களை யாருமே பிரபல ஜோதிடர்கள் இல்லை, என்னையும் சேர்த்து சொல்றேன். எந்த ஒரு பின்புலமும் இல்லை. இரண்டாவது, எந்த மாநாட்டிலும் யாகம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, தகடு தாய்த்து பொதுமக்கள் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆமாதான், நாம தான் என்ன பண்றோம், மாநாட்டு மலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுருக்கி இந்த மாநாட்டு மலர் நேற்று நைட்டு வந்து 1300 மாநாட்டு மலர் இறங்கிச்சு சார். இப்போ என வீட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டு ஒரு மலர் இல்லை என்கிட்ட, ஒரே ஒரு மலர் இல்லை. நான் என்ன பண்ண, 1000 மலர் கொண்டாட சொன்னேன். அந்த பிரிண்டர் என்ன பண்ணார், 300 மலர் எக்ஸ்ட்ரா கொண்டாட்டார். நான் சொன்னேன், 300 மலர் எப்படியா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, நான் 1000 சொல்லிட்டேன், எப்பவுமே ஒரு 600-700 தான் போகுது, நீங்கள் இவ்வளோ கொண்டாட்டிங்களா என்ன பண்ணுறதுன்னு. இல்லை சார், இந்த வாட்டி உங்களுக்கு கூட்டம் நிறைய வரும் சார். எப்படிங்க அப்படின்னு நான் அந்த பக்கம் வேன்ல வரும்போதே ஒரு காமாட்சி மண்டபத்துக்கு போன சொல், ஜோசிய மாநாடு சாதாரண போன சொல்றாங்க சார். 4 பேருக்கு கேட்டா 4 பேர் இந்த ஜோசிய மாநாடு நடக்குது அதுவான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு புலம்பு அவேர்னஸ். ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்து நல்ல விழிப்புணர்வு வந்துச்சு எல்லா துறையிலையும். உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன், பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம் இதெல்லாம் இப்போ இருக்கா சார்? இப்போ இருக்கு, ஆனால் குறைஞ்சிருக்கு. இன்னும் இருக்கும், இன்னும் 100 வருஷம் கூட இருக்கும், ஆனால் போக போக போ குறைஞ்சிக்கிட்டே போ. ஒருத்தர் மனநிலை பாதிச்சா ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணாங்க, சூனியம் வச்சுட்டோம்னு சொல்லுவோம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நேராக மனநிலை மருத்துவர்கிட்ட போகிறோம். அந்த மாதிரி காலம் மாற்றங்கள் வந்து நிறைய விஷயத்தில் படிப்பினைகள் நமக்கு தருது. அந்த வகையில் சாரி நான் ரூட் மாறினேன். வார்க்குடி பொன்னம்மன் அவர்கள், அடுத்து திரு கே ரவிக்குமார் ஐயா அவர்கள், பாண்டிச்சேரி, அற்புதமான மனிதர். அவரும் 2 நாள் தான் படித்தார். இனிமேல் 2 நாள் கிளாஸ் எடுக்கலாம் போல ஆக்சுவலாக. நான் 2 நாள் படித்தவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க, அது ஒரு இது. அது மாதிரி 2 நாள் தான் படித்தார், 2வது நாள் 3வது நாள் தான் வந்தார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல டெலகிராமில் நல்லா சிறப்பாக பண்ணார். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு ராம்குமார் ஆர்காடு அவர்கள், அற்புதமான மனிதர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேராக இருப்பாங்க, சில பேர் ஹார்ட் ஒர்க். அதாவது சாஃப்ட் ஒர்க்குக்கு சில பேர், ஹார்ட் ஒர்க்கு சில பேர் வச்சுருக்கோம் நம்ம. நம்ம துறைக்கு மேலே ஐயா அவரை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. அவரை போயிட்டு நீங்கள் பேனர் கட்டுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ராம்குமார் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ராலஜி லைன்லேயும் இருப்பார், இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்லையும் இருப்பார். அடுத்து திரு நாவலர் ஐயா அவர்கள், நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும், எத்தனை மணிக்கு வந்தாரு தெரியாது, 2 மணி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எதுவுமே தெரியாம இந்த சேர் போடுறது எல்லா விஷயம், அதாவது தானா வரத்து. அதாவது எந்த ஒரு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் நான், யார் டீ கொடுக்குறாங்க, யார் காஃபி கொடுக்குறாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இந்த மாநாட்டு விஷயங்களை பண்ண திரு நாவலர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டாக சொல்லிடுறேன், திரு தமிழ்ச்செல்வன் கொச்சி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தனலட்சுமி பால்மணி அம்மா அவர்கள் திருப்பூரில் இருந்து சென்னை கோயம்புத்தூர் படிக்க வந்தாங்க, ரொம்ப அற்புதமாக. அதாவது நிறைய நமக்கு டொனேஷன் மட்டும் இல்லாமல் அறிவுப்பூர்வமாக டெலகிராமில் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பு தராங்க, அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு ஏவிஆர் ராஜ்கிரண் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். சுந்தரி முருகன் யுஎஸ்ஏ அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள்.
திருமதி காந்தி மாதவன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு கே பாலச்சந்தர் அவர்கள் இருக்காரா நான் தெரியல, ஆங்கில புத்தகத்தை ரொம்ப அற்புதமா இருக்காரா சார் திருத்திருக்காரு, அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு முத்துக்குமார் துபாய் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சவு பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு சொக்கலிங்கம் கோவா அவர்களுக்கு இருக்காரா நான் தெரியல, அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு ஈஸ்வர் விஸ்வகர்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு கார்த்திகேயன் கடலூர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பண்டிட் ஆனந்த் பாரதி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆர் சி ராஜேஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு கண்ணல் கே பி சுந்தரி சின்னதுரை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சுபஸ்ரீ சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். செந்தில் வேலவர் திருப்பூர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். திரு அருண் சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். யூடியூப்ல ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கார் அருண் சுப்பிரமணியம் அவர்கள். அவர் பேசும்போதே நிறைய கைத்தட்டல்கள் வந்திருக்காங்க. ஆக்சுவலாம் அற்புதமான இளைஞர். திரு ராஜகுரு அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு பிரம்மபுத்திரன் ஐயா அவர்களுக்கு காரணம் தெரியல, அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு ஏகாம்பரம் அவர்களுக்கு முன்னாள் மலர்குழு தலைவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மற்றும் சங்கத்துடைய முக்கிய உறுப்பினர்கள் திரு ரமேஷ் குருக்கள் அவர்கள் இந்த இடத்துல தொடர்ந்து மாநாடுகளுக்கு நமக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பேனர் வைக்கிறது, மாநாடு பற்றி மற்ற விஷயம் மற்றவங்களுக்கு சொல்லுதல், இடையில நிறைய விஷயத்துக்கு அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு சி குமரகுரு அவர்கள், அவரது இயக்கத்தோட தளபதி எப்பொழுதுமே. நான் ஆரம்பத்திலேயே அவர் ஸ்ரீ குமரகுருன்னு சொன்னாவே என்னையும் அறியாமல் நான் சொல்லக்கூடிய வார்த்தைன்னா தளபதின்னு அவர் இருக்கிறார் தெரியல. ரொம்ப கடுமையான ஃபீவர் நேற்று அவருக்கு, அதையும் மீறி இந்த மாநாட்டில் காலையிலேயே ஒரு 4 மணிக்கே வந்துட்டு கலந்துக்கிட்டார். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு வி கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள், கிட்டத்தட்ட 80 வயது பெரியவர், 13 வருடமாக உடனிருப்பவர், எல்லா வேலைகளையும் வந்து பூஜை சமாசார விஷயங்களுக்கு அவர் நேற்று ஈவினிங் 2 மணிக்கே வந்துட்டார், மதியம் 2 மணிக்கே வந்துட்டார் இந்த மாநாட்டுக்கு. அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பாண்டியன் செங்கல்பட்டு அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். பி ஏ முத்துசாமி ஐயா அவர்கள், ஆரம்பகால மாணவர் நண்பர், தொடர்ந்து இருக்கக்கூடியவர், சிவகங்கையிலிருந்து ஒவ்வொரு மாநாட்டுக்கும் வந்துடுவார். பல்வேறு உடல்நல குறைபாடுகள் இருந்தாலும் ரொம்ப அவர் இந்த மாநாட்டில் கடந்த மாநாட்டில் ரொம்ப ஓடி ஆடி வேலை செய்வார். இந்த மாநாட்டில் கொஞ்சம் ஏஜ் ஆகிறதால கொஞ்சம் முடியல, அவரால் கோச்சிக்காதீங்க சார் வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்த திரு சி ஏ கணேசன் அவர்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கார். ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் எப்பவுமே என்கிட்ட, எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை வரும்னா அவர் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டார், நேராக வீட்டுக்கு வந்துடுவார். மாநாடு ஃபுல் முடிவு வரைக்கும் இங்கே தான் தங்க பண்ணுவார். எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு வேலையும் செய்ய தெரியாது, வேலை செய்யவும் சொல்ல தெரியாது, அந்த மாதிரி ஆள் நான். ஆக்சுவலாக ஒருவருக்கு ஒருவர் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரி அதெல்லாம் செய்ய தெரியாது, அதெல்லாம் தனியாக அந்த டீம் தனியாக பார்த்துக்கணும்னு விட்டுருவோம் நான். அவர் தைரியம் எனக்கு கேட்டோம், எனக்கு என்ன வேலை கொடுங்க சார், வேலை கொடுங்க சார்னு. அந்த மாதிரி ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நபர். இன்னைக்கு ஃபுல்லாக அந்த டேபிள் அந்த புத்தகம் சம்பந்தமான விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக பண்ணியிருக்காரு. அடுத்து கே ஆர் பரதராஜன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வெளியிலாம் மேடம் விட்டுட்டேன், ரொம்ப அற்புதமான அவங்க புக்கு வெளிவந்திருக்கு இன்னைக்கு, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காங்க, அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு ஐயப்ப சேகர் மாயவரம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு அறிவழகன் ஐயா அவர்கள், கிட்டத்தட்ட பாரம்பரிய ஜோதிட முறையில் 30 வருடம் அனுபவமாக இருக்கக்கூடிய நபர். டெலகிராமில் அவர் குரல் கேட்ட உடனே என் வைஃபு அவர் தான் பேசுகிறான்னு கேட்பான், அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம். ஏன் அப்படின்னா ரொம்ப காலம், அதாவது 30 வருடம் பாரம்பரிய முறையில் அனுபவம் இருக்கிறவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். இருந்தாலும் அதை வந்து முன்னெடுத்து செல்வதற்காக ரொம்ப டெலகிராமில் ரொம்ப பிரமாதமாக பேசுகிறீங்க சார் நீங்கள், ஒரு சின்ன கைத்தட்டல் அவருக்காக. நிறைய பேர், திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு ஜி சந்திரமோகன் கோவை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு லட்சுமி நரசிம்மன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள்.
திரு டி வீரராகவன் திருநின்றவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நிறைய பேர் இருக்காங்க, இந்த பேரெல்லாம் நான் பேச ஆரம்பித்தா நாளைக்கு காலம் விடிஞ்சிடும் சார் ஆகலாம். அதனால் வந்து தயவு செஞ்சு பேர் சொல்லாதவங்க கோச்சிக்கோனா, தலைவர் வந்து மணி அடிச்சுட்டே இருக்காரு. நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறுவனருக்கு விட தலைவருக்கு தான் பவர் அதிகம். இன்னொரு மணி அடித்தா நான் பேசி நின்று இல்லை, அவர் எழுந்து போயிடுவார். இந்த மாதிரி இருந்தாலும் அவர் அடிக்க மாட்டார் நினைக்கிறேன். அடுத்து கேள்வி பதிலுக்கு போயிடும். ஆ சார், திரு முரளிதரன் சார், முரளிதரன் சார் கூடாஞ்சேரி, மறந்துடுறேன் எங்க இருக்காரு தெரியல. எனக்கு கொஞ்சம் இயற்கையாவே ஞாபகம் வருது கொஞ்சம் அதிகம் சார், யாரும் கோச்சிக்காதீங்க. நாளைக்கு நைட்டு நான் வந்து டெலிகிராம்ல ஒரு 3 மணி நேரம் பேசிடுறேன், அப்படியே யூடியூப்ல போட்டுருவாங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. கடைசியா கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்கலாம். ஆ சொல்லுங்க சார், கேள்வி பதில் சார். ஹலோ, அதாவது நம்ம மாநாடு தொடங்கிறதுக்கு முன்னாடி 7:59 நல்ல நேரம் இருக்கிறனால 7:59 அங்க பூஜை ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை பேர் பூஜையில கலந்துகிட்டீங்க கை தூக்குங்க சொல்லிட்டு பாருங்க. எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாரும் கலந்துகிட்டாங்க, அங்க கலந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி எழுதி இருக்கிறாரு, அந்த கேள்வி படிக்கிறேன். இது ஒரு ஜோதிட மாநாடு, ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பமாகும் போது ஒரு குத்துவிளக்கு கூட ஏற்றவில்லை மற்றும் ஒரு பூஜை கூட நடத்தவில்லை என்பது மனம் வருத்தம். ஜோதிடத்தின் அடிப்படை ஆன்மீகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிகழ்ச்சி நடத்தும் முன்பு குத்துவிளக்கு ஏற்றி நடத்துவது நம் மரபு. இப்படி எழுதியிருக்காருங்க, இவருக்கு என்ன பதில் கொடுக்க முடியும்? அங்க வந்து 2 அஞ்சு 3 போட்டா 2 குத்துவிளக்கு ஏற்றி பூஜை புனஸ்காரம் பண்ணி எல்லாம் ஒன்று மந்திரங்கள் ஆகம விதிகளின் படி எல்லாம் பண்ணிருக்கிறோம். 11 விளக்கு ஏற்றி எல்லாம் பண்ணிருக்கிறோம். இவர் இப்படி ஒரு கேள்வி எழுதியிருக்கிறாரு, இவருக்கு பதில் அளிக்க தேவையில்லை. அவருக்கு தெரியாது, லேட்டா வந்திருப்பாரு அவரு. நம்ம தப்பு இல்லை. தசையாக நடக்கும் போது ஒரு கிரகத்தில் நின்ற சப்லாடின் பங்கிற்கும், தசையாக நடக்காத போது அதே கிரகம் நின்ற சப்லாடின் பங்கிற்கும் வேறுபாடு என்ன சார்? அதையாவது தசை அப்படின்னு பார்க்கும்போது அது காலம் அப்படிங்கிற மாதிரி செயல்படும் சார். உதாரணத்துக்கு சுக்கர தசை, அதனுடைய சப்சப்லாடு அப்படிங்கிற கிரகம் வந்து நல்லா இருக்கு, ஸ்டார் லாடும் சப்லாடும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா சுக்கர தசையோட முடிகிற நேரத்தில் ஜாதகர் நல்லா இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். இதே தசையா நடக்காத போது சுக்கரனுடைய காரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனால் கடைசியில் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு சுக்கரனுடைய காரங்கள் அப்படின்னா, ஒரு கடையில் போய் ஒரு புடவை வாங்கணும்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு புரியற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். சுக்கரன் யார் யாருக்கெல்லாம் ஸ்டார் லாலையும் சப்லாலையும் கெட்டு போயிருக்கோ அவங்க 100 புடவையை பொறுக்கி போட்டுட்டு எந்த புடவையும் சரியில்லாதன்னு திரும்பி வரும்போது கடைசியில் அவங்க கண்ணில் ஒரு புடவை போறோம், அதை அவங்க பிடிச்சு போயிடும். அந்த மாதிரி சார் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பெண்களுக்கு இதான் சப்லாடுங்கிறது சார். அது கிரகமா இருந்தால் அது மொத்தமாக செயல்படும். தசாநாதனா வரும்போது அந்த சம்பவத்தின் இறுதி பகுதிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். என்ன சார் இந்த கேள்விகளுக்கு இன்னும் விரிவா வந்து நம்ம வந்து டெலிகிராம் குழுல பதிலளிக்கப்படும் சார். ஒரு ஜோதிடருக்கு 5ஆம் பாவம் 1, 3, 5, 7, 9 தொடர்பு, 9ஆம் பாவம் 2, 4, 6, 8, 10 தொடர்பு, ஜோதிடத்துறையில் முன்னேற முடியுமா? அது குறிப்பா வந்து ஜோதிடருக்கு 5ஆவது பாவம் 1, 3, 5, 9 நல்ல அமைப்பு தான், நல்ல வர்ணனையா பேசக்கூடிய அமைப்பு தான். 9ஆவது பாவம் 2, 4, 6, 10 கொஞ்சம் லேசா ஆன்மீகத்தை கலந்துக்க வேண்டியதுதான். 9ஆவது பாவம் ஆன்மீகங்கிறதால ஆன்மீக சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் கலந்துகிட்டு அவர் ஜோதிடத்தை பண்ணார்னா சிறப்பா இருப்பார். அரசு வேலை கிடைக்குமா, எந்த பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும்? அருண் பிரசாத். அரசு வேலைங்கும்போது முதல்ல வேலை கிடைக்குமான்னு பாக்குறோம். 6ஆவது பாவம் உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறது. இந்த 6ஆவது பாவத்துடைய சப்லாட் வந்து ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டாலோ அல்லது 3, 7, 11 தொடர்பு கொண்டாவோ அது சிறப்பு. அதில் குறிப்பாக 2, 6, 10ங்கிறது அற்புதமான அமைப்பு. அதே மாதிரி சூரியனும் வந்து 2, 4, 6, 10ங்கிற பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அரசு வேலை கிடைக்கும். இதுக்கு ஜாதகருக்கு அந்த 11 வயசில் ஒரு 22 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே வரக்கூடிய தசாபுத்திகளும் ஒரு காரணமாக அமையும். தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா அரசு வேலை கிடைக்காம பிரைவேட் தான் கிடைக்கும்.
ஒரு நண்பர் வந்து டேட் ஆஃப் பர்த் 13/1/1999 ஜாதக கட்டம் போட்டு இவருக்கு இந்த நபர் வெளிநாடு செல்வாரான்னு கேட்டிருக்காரு. இதை வந்து சார்ட் போட்டு பாவ தொடர்புகள் பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால இதை வச்சு சொல்ல முடியாது. ஒரு பாவத்தை அதன் 12வது பாவம் 8வது பாவம் முழுமையாக உடைக்கும். அதே போல் சமசப்தம பாவங்களுக்கு இந்த விதி பொருந்துமா? 1:7 அதன் முந்தைய பாவம் 6:12 உடைக்கும். அதே போல் 6:8வது பாவம் 1, 12:8வது பாவம் 7 என்ற அளவில் 6:12 ஐ 1:7 உடைக்குமா? அதாவது சமசப்தம பாவம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்றோம், அதை ஒரே பாவமா கருதுறோம். அதாவது ஜோடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜோடிங்கிறது தான் சமசப்தம பாவம். ஒரு பூட்டு வாங்கின சாவி தராங்க இல்லையா, ஒரு செப்பல் தனியா கிடைக்குது கடையில், ரெண்டு செப்பல் வாங்குறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த சமசப்தம பாவங்கிறது ரெண்டுத்தையும் ஒரே பாவமா இருக்கிறதால அந்த பாவத்துக்கு நேரடியாக 12வது பாவமா இருக்கும் எதுவோ அதுதான் உடையுமே ஒழிய 8:8 இருக்கிற பாவம் உடையாது. அப்ப எப்படி எடுத்துருந்து பாத்தீங்கன்னா, இப்ப 6:12 உடைக்கக்கூடியது 1:7 நடுக்க இருக்கக்கூடாது. 6:12 கட்டுப்படுத்தக்கூடியது 1:7 நடுத்துடலாம். 6:12 இரட்டைப்படை பாவம், 1:7 ஒற்றைப்படை பாவம். ஒரு பாவம் 6:12 அடுத்து வரக்கூடிய சப்தம பாவம் 1:7 ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 2வது பாவம் என்பது அந்த பாவத்துடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். திரு ரகுநாதன் தொட்டியம், இடது கை பழக்கத்தை நமது சார ஜோதிடத்தில் எவ்வாறு அறிவது, சூக்ஷமம் அதிசூக்ஷமம் இதனை நமது மென்பொருள் துணை கொண்டு எவ்வாறு அறிவது? அதாவது பொதுவாக 3வது பாவங்கிறது நம்ம கைகள் அப்படின்னு சொல்றோம். அது ஜாதகத்தில் எந்த விதத்திலையாவது 8வது வீட்டை தொடர்பு கொண்டா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் 8வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இயற்கையா மற்றவங்க மற்றவங்க என்ன மாதிரி பண்றாங்களோ அந்த மாதிரி பண்ணாம வேற மாதிரி பண்ணுவோம். அந்த வகையில 3வது பாவம் யார் யாருக்குன்னா 8வது வீட்டை தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அவர்களுக்கு கைகளில் ஒரு குறைபாடு இருக்கலாம் ஒண்ணு. அதே மாதிரி மற்றவங்க எப்படி கையை யூஸ் பண்றாங்களோ அது மாதிரி இல்லாம வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில 3வது பாவம் 8வது வீட்டை தொடர்பு கொள்ற நபர்களுக்கோ அல்லது 3வது பாவம் 6வது வீட்டை தொடர்பு கொண்ட நபர்களுக்கோ 6வது வீட்டையும் எடுத்துக்கலாம். ஏன்னா 6வது பாவம் என்பது என் வழி தனி வழின்னு சொல்றாங்க இல்லையா, அவர்கள் தான் 6வது பாவம் குறிக்கும். 7வது பாவங்கிறது என் வழி பொது வழின்னு சொல்ற மாதிரி எல்லாரும் போற ரூட்ல போறதுங்கிறது 7வது பாவம். மற்றவர்கள் போற வழியில போகாம தனக்கென தனி பாணியை வைத்து அமைப்புக்கூடிய அமைப்புங்கிறது 6வது பாவம். அதுல 3வது பாவம் 6 மட்டும் தொடர்பு கொண்டா கைகள் நல்லா இருக்கும், ஆனா இடது கை பழக்காத மாதிரி இருக்கும். 3வது பாவம் 6 ஐயோ 8 ஐயோ தொடர்பு கொள்ளும் போது கைகள் பிரச்சனையா இருந்து அதனால, அதாவது வலது கை பிரச்சனையா இருந்து அதனால இடது கை பிரச்சனை இடது கை பழக்க வழக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சார ஜோதிடத்தில் ஒருவருக்கு எத்தனை குழந்தைகள் என்று கூற முடியுமா? சி சங்கர் திண்டிவனம். நிச்சயமா கூற முடியும் சார். அதாவது ஜாதகத்தில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5வது பாவம் என்பது ஒரு குழந்தையை உருவாக்கும் சக்தி அப்படிங்கிறதால நாம எந்த ஒரு செயற்கையான விஷயத்தில் எதுவும், அதாவது ஆபரேஷன் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம இருந்தா அவர்களுக்கு அந்த குழந்தை பிறப்புடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது ஈஸியா நம்ம சொல்லலாம். அதாவது எத்தனை குழந்தை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஜாதகத்தை கொடுத்து எத்தனை குழந்தைன்னு கேட்டாங்க. நான் 2 குழந்தைன்னு சொன்னேன். ஏன்னா ஜாதகத்துல ஒரு நடுநிலையா இருந்ததுதான் ஜாதகம், ரொம்ப வீரியமாவும் இல்லை ரொம்ப மோசமாவும் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணாரு, நல்லா பாருங்க சார் அப்படின்னாரு. இல்ல 2 குழந்தைதான் அப்படின்னு, சாரி 3 குழந்தைன்னு சொன்னேன் முதல்ல நான். அதுக்கப்புறம் இல்ல சார் நல்லா பாருங்கனாரு, 3 குழந்தைதான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, இல்ல எனக்கு 2 குழந்தைதான் இருக்கு அப்படின்னாரு. உங்க மனைவிக்கு போன் பண்ணி கேளுங்க அப்படின்னு. ஏன் சார் அப்படின்னாரு. அப்பா சொன்ன ஆயிருக்கணும். இல்ல என்ன போன் பண்ணி கேளுங்கன்னு போன் பண்ணி கேட்டார். அதான் ஆகலன்னாங்க. மனைவி என்ன ஆபரேஷன் என்ன பண்ணாங்களா சார்? ஆமா சார். எப்ப ஆபரேஷன் பண்ணாங்க சார்? முதல் குழந்தை பிறந்துட்டு 2வது குழந்தை பண்ண உடனே அந்த தினத்தன்று ஆபரேஷன் பண்ணிட்டாரு. அதுக்கு எங்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்க நீங்க? அதாவது எத்தனை குழந்தை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. அந்தந்த தசாபுத்திகள் இதில் எப்படி எடுத்துலான்னு பார்த்தீங்கன்னா, 5வது பாவம் யார் யாருக்குன்னா வீரியமாக இருக்கிறதோ ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டு, குருவும் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா ஒரு ஆணா இருந்தா அவர்களால் கிட்டத்தட்ட 85 வயது வரைக்கும் ஒரு குழந்தையை தரக்கூடிய சக்தி இருக்கும். ஒரு ஆணுக்கு 5வது பாவம் 4, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது 40 வயசுக்கு பிறகே அவர்களால கொஞ்சம் உடம்புல வந்து மலட்டுத்தன்மை வந்துடும். இந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். திரு வி சண்முக சுந்தரம் சேலம், உங்களுடைய சாப்ட்வேர் மிட் வெர்ஷனாக இருக்கிறது, இதை ஹையர் வெர்ஷனாக எப்பொழுது மாற்றுவீர்கள்?
அதாவது எப்போதுமே சார் இந்த ஹையர் வெர்ஷன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம், ஆனால் அதில் நிறைய டெவலப்மெண்ட் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அநேகமாக இன்னும் ஒரு வருஷம் கழித்து அதிலிருந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்துடும் சார். நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் அதுவே வர மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்து உங்களுடைய ஆசைகள் இருந்தால் நிச்சயமாக அது சாத்தியமாகும் சார். இரட்டை குழந்தைகளின் பிறப்பில் ஒரு நிமிட இடைவேளையில் ஆர்பி அட்ஜஸ்ட் செய்வது எவ்வாறு செய்ய வேண்டும்? ஒன்று, ஒரே ஜாதகத்தில் பெர்த் டைம் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டுமா அல்லது இரண்டு ஜாதகமாக பிரித்து போட வேண்டுமா? அதாவது ஒரே ஆர்பியாக எடுத்து ஒரு குழந்தைக்கு சந்திரனுடைய ட்ரிபிள்எஸ் எடுத்து டபுள்எஸ், அந்த ஒரு குழந்தைக்கு டபுள்எஸ் ஆகும், இன்னொரு குழந்தைக்கு ரூலிங் பிளானட்டுடைய டபுள்எஸ் எடுத்து அந்த இன்னொரு குழந்தைக்கு லக்னத்துடைய டபுள்எஸ் ஆக மாற்றிக்கலாம். இது சம்பந்தமான விஷயத்தை வந்து நான் கொடுப்பனையும் தசாபதிங்கிற புக்கில் இரட்டை குழந்தைகள் ஜாதகத்தில் எப்படி டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறத விரிவாக சொல்லியிருக்கேன். அதாவது ஒரே ஆர்பி எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தைக்கு லக்ன சந்திரனுடைய ஆர்பியோட சந்திரனுடைய ட்ரிபிள்எஸ்ல என்ன பிளானட் இருக்கோ அது பொருந்துதான் அல்லது டபுள்எஸ்ல இடத்துல பொருந்துதான். அதாவது ஆளுங்கிரகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து. ஒரு சின்ன விஷயத்த சொல்ற பாருங்களேன், கத்திங்கிறது நல்லதா கெட்டதா சார்? கத்தி எடுத்து நீங்க காய்கறிகள் இருக்குன்னா சமயம் செய்யலாம், அதையே எதனா பண்ணா குலையும் பண்ணலாம். அதே மாதிரி ஆளுங்கிரகம், ஆளுங்கிரகம் என்பது அது ஒரு டூல், அந்த டூலை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அது ரூலிங் பிளானட் வச்சு நம்ம பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷனுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சேனுமா அந்த மாதிரி பயன்படுத்தலாம், அல்லது சம்பவம் நடைபெறும் காலத்தை கூட அதை பயன்படுத்தலாம். ஆளுங்கிரகத்தில் லக்னத்துடைய சப்லாடு ஸ்டார் லாட் எதுவோ அதுதான் சம்பவம் நடைபெறும் போது தசாபுத்திகளாக வரும். இந்த மாதிரி நம்ம அந்த ரூலிங் பிளானட்டை சூழலுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தலாம். இந்த ரூலிங் பிளானட்டை பற்றி அடியன் சில இன்னும் அவர் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு புத்தகம் எதிரான இருக்கேன். திரு முருகு சுப்பா ஐயா அவர்கள் அற்புதமாக ஒரு புக்கு புக்கு எழுதிட்டுருக்கார். இந்த மாநாட்டில் அந்த புக்கு வெளிவர மாதிரி இருந்தது. நான் தான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அந்த புக்கை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கோம். அதில் நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில் இருக்குது. அதேமாதிரி நம்முடைய மாநாட்டு மடலில் கூட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சேர்ந்தவர் திரு பாலதண்டாயுதபாணின்னு நினைக்கிறேன் இருக்காரா நான் தெரியல. அவர் கொஞ்சம் ஒரு யதார்த்த நடையில் அந்த ரூலிங் பிளானட்டை பற்றி எழுதியிருக்கார். அதே மாதிரி எப்போதுமே கேபின்னு சொன்னாலே ரூலிங் பிளானட்டை பற்றி நிறைய பேர் பயப்படுவோம். அது அந்த மாதிரிலாம் இல்லை, கத்தினாலே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பயன்படுத்துறதை பொறுத்து நம்ம நிறைய விஷயத்துக்கு அதை பயன்படுத்தலாம். ஓகே. சூரியன் 8-12 தொடர்பு, 9 பாவம் 1-3-5-7-9 11 தொடர்பு, தந்தையுடன் உறவு எப்படி இருக்கும்? அதாவது சூரியன் 8-12 தொடர்புகளும் போது தகப்பனார் இருக்கவருக்கு பிரச்சனை வரதான் செய்யுங்கிறது பொதுவான விதி. ஆனால் 9 பாவம் இந்த 8-12 உடைக்கக்கூடிய 7-11 தொடர்புகள் இருக்கால இது பெருமளவு குறைக்கப்படுது. ஆனால் என்னன்னா ஜாதகருக்கு சூரிய திசை நடைமுறையில் இருக்கும்போது இதனுடைய இது கெட்டு பலன்கள் அதிகமாகும். சூரியன் அவருக்கு இளமை காலத்திலே நடந்து முடிஞ்சிச்சுன்னா இனிமேல்ட்டு பிரச்சனை இல்லை எடுத்துக்கலாம். இருந்தாலும் சூரியன் 8-12ங்கிறது என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னை விட மேலே இருக்கிற தன்னை தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு குணத்தை கொஞ்சம் கொடுக்கும். ஒன்று, ரெண்டாவது தலைமை பீடத்தில் யார் இருக்காங்களோ அவங்க அவங்கள வந்து அடக்கி வைப்பாங்க. இப்போ சூரியன் ஒருத்தருக்கு 8-12 தொடர்பு கொள்ளுதுன்னா அவருக்கு அவர் அவர் யார்கிட்ட வேலை செய்கிறாரோ அவரை விட இவர் கொஞ்சம் சிறப்பாக இருக்கலாம். அதனால் அந்த தலைமைக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே தகப்பனாரு சொன்னதால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கெட்டு போயிட்டு இதனுடைய தசாபதிகள் இளமை காலத்தில் வந்தால் தகப்பனாருக்கும் மகனுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும். இது 9 பாவம் நல்லா இருக்கிறதால வேறு ஒரு காரணிகள் அதன் மூலமாக அது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். இணைக்கப்பட்ட ஜாதகருக்கு 32 வயதாகவும் திருமணம் நடக்கவில்லை, ஏன்? எப்போது நடைபெறும்? சுப்பிரமணியன், சென்னை 63. அதாவது இணைக்கப்பட்ட ஜாதகத்தில் 7வது வீடு வந்து 1-3-7-11 பாவத்தை தொடர்பு கொள்ளுது. ரொம்ப அற்புதமான பாவம். ஆனால் 7வது வீட்டு சப்பாடு வந்து சனி. சனி சனியோட சாரத்தில் ராகுவோட உப நட்சத்திரத்தில் இருக்கார். பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அதேமாதிரி இன்னொரு மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்தின் உபநட்சத்திரத்தில் இருந்தாவே அந்த விஷயங்கள் காலதாமதம் ஆகுங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு. ரெண்டாவது கலத்திரக்காரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தில் 10வது வீட்டு சப்லாடு, அது சந்திரனுடைய ஸ்டாரு, சந்திரன் 6-8 சப்லாடு, மீண்டும் சுக்கிரன் தன்னுடைய சொந்த சப்லாடில் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் வந்து 4, 6, 8, 10 பாவத்தை தொடர்பு கொள்றதால கலத்திரக்காரகனுடைய பலகீனம் இவருக்கு கொஞ்சம் காலதாமதம் தருது. பட் 7வது பாவ கொடுப்பினை, லக்ன கொடுப்பினை, 5வது பாவ கொடுப்பினை, 9வது பாவ கொடுப்பினை, நடக்கூடிய தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அப்நார்மல் டிலேங்கிறது ஆகாது. ஏன்னா இவருக்கு என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ
32 வயசு ஆகுது. இதுல கலத்திரக்காரன் சுக்கிரனும் நடக்கக்கூடிய திசை தசாநாதன் செவ்வாயும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறது தான். அடுத்து வரக்கூடிய ராகு திசை ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி நடக்கும் போது பிரமாதமா திருமணம் ஆகும். ஏன்னா குரு வந்து 5வது வீட்டுக்கு சப்ளாடா இருந்து தன்னுடைய சுயசாரத்துல இருந்து சனியோட சப்ளாடு, சனி வந்து 1, 3, 7, 11 பாவமணிக்கு சப்ளாடா வர்றதால சனி புத்திங்கிறது இன்னும் 2 வருஷம் கழிச்சு வரும், அந்த நேரத்தில் திருமணம் ஆகும் சார். ஆறாம் பாவம் நடுநிலை பாவம் என்றாலும் ஏழாம் பாவத்தை எப்போதும் எதிர்க்குமா? இவருக்கு திருமணம் எப்போது நடக்கும்? கிருஷ்ணன், சென்னை 63. அதாவது ஆறாவது பாவம் நடுநிலை பாவங்கிறது லக்னத்துக்கு அது நடுநிலை பாவம் சார். அதாவது நம்ம வாழ்க்கையில சில விஷயத்தை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். தான் மட்டுமே செய்யக்கூடிய வேலை என்பது ஒண்ணு, மற்றவரை சார்ந்து செய்யக்கூடிய வேலைகள்ங்கிறது இன்னொன்னு. ஓகேங்களா? தான் மட்டுமே செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம லக்ன பாவத்தை பார்க்கிறோம், பிறரை சேர்த்து கொண்டு செய்யக்கூடிய வேலைகளுக்கு நம்ம 7வது பாவத்தை பார்ப்போம். அப்ப 6வது பாவம் என்பது வெற்றியை தரக்கூடிய பாவம். வெற்றி அப்படின்னு வந்து வரும்போதே என்ன வருதுன்னா, யாரோ ஒருத்தர் தோத்துட்டா தான் அது பேர் வெற்றியின் பேர். அதே மாதிரி இந்த 6வது பாவம் என்பது தனிப்பட்ட ஒருத்தருக்குன்னு பார்க்கும்போது நன்மையை தரும், கூட்டணியா செய்யும் போது தீமையை தரும். அதனால்தான் இந்த 6வது பாவத்தை வந்து நம்ம திருமணத்துக்கு தடையும் சொல்றாங்க. அது லக்னத்துக்கு தடையும் சொல்லல, திருமணத்துக்கு தான் தடை. லக்னத்துடைய பொருளாதாரத்துக்கோ உத்தியோகத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் தராது, ஆனா திருமணத்தை மட்டும் தரும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா அவர்கள் கொடுத்த ஜாதகத்தில் 7வது பாவம் நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கு, நடக்கிற புத்திநாதன் வந்து ராகு, அது 4, 7, 10 தொடர்பு கொள்றதால, அடுத்த புத்திநாதன் 3, 9, 11 தொடர்பு கொள்றதால அந்த குரு புத்தியில திருமணத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜாதகத்தை மேலோட்டமா பார்க்கும்போது பெரிய அளவுக்கு தோஷம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் நடப்பு தசாநாதன், அதாவது சுக்கர தசை, தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சொந்த உபநட்சத்திரத்தில் இருக்கு. இது உபோக நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சொந்த உபநட்சத்திரத்திலையும் இருந்தா அது என்ன உபோக நட்சத்திரத்தில் இருக்கு, அதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. அதை நம்ம கழிச்சு பார்த்தா தெரியும். இதுல வந்து வெறும் சப்பாடு மட்டும் தான் கொடுத்திருக்கார். இறுதியாக நன்றி உரை திரு பாண்டியன். ஹலோ, என்னுடைய நண்பர் ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் அது குழந்தை இல்லை, தேவராஜா கிட்ட போனோம் 2015 பத்து வருஷமா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம நேச்சுரலா பிறக்கமான்ட்டு. அவர் சொன்னார் 2016 கண்டிப்பா எங்களுக்கு குழந்தை உண்டு அப்படின்னாரு. இப்ப அவருக்கு குழந்தை பிறந்து 3 வயசு ஆகுது, ஐயா சொன்ன மாதிரியே 3 வயசு ஆகுது, கரெக்டா சொன்னார். 2014 செப்டம்பர்னார், அதே செப்டம்பர் மாசம் அதே மாதிரி குழந்தை பிறந்தது. ஐயா சொன்ன வாக்கு பலிதம் உண்டு, ஐயாக்கு வாக்கு பலிதம் உண்டு. நன்றி. வாங்க, என்ன கேள்வி உங்க கேள்வி? வணக்கம். எனக்கு ஜாதகத்தை பத்தி தெரியாது, என்னுடைய மிஸ்ஸஸ் கத்துக்கிறாங்க. நான் கேட்க வர்றது என்னன்னா, எந்த ஒரு சங்க கூட்டம் அல்லது ஒரு அமைப்புடைய கூட்டம்னாலும் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்களாங்கிறது கேள்வி. அப்படி நிறைவேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் என்னுடைய ஆலோசனை என்னன்னா, ஜோதிட கலை அதை அரசுடைய இயல் இசை நாடகம் என்கிற மூன்று கலைகளுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கு ஒரு தலைவர் செயலாளர் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுல உங்களுடைய ஜோதிட கலையையும் இணைக்க சொல்லி நீங்க தீர்மானம் கொண்டு வாங்க. அப்படி தீர்மானம் கொண்டு வந்து வயது அதிகமானோர் அல்லது வறிய ஜோதிட கலைஞர்களுக்கு அரசிலிருந்து நிதி உதவி பெறுவதற்கான தீர்மானத்தை கொண்டு வாங்க. இன்னைக்கு இது தமாசா இருக்கலாம், ஒரு காலகட்டத்தில் கபடி விளையாட்டையும் சிலம்ப விளையாட்டையும் வந்து ஒலிம்பிக்ல சேர்த்துக்கல, ஆனா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஒலிம்பிக்ல சேர்த்துக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி யோகாவை வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இப்போ வந்திருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் அதனுடைய நல்லதை தெரிஞ்சு ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க அடுத்த வளர்ச்சி உங்களுடைய கலைஞர்களுக்கு உண்டான ஒரு உதவிக்கான தீர்மானத்தை நீங்க கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆலோசனை, ஒரு யோசனை. ரெண்டாவது, ஜோதிடத்தை பத்தி ஒரு சந்தேகம். எங்க ஊர்ல ஒரு ஜோதிடர் இருக்கார், அவரு கொஞ்சம் வசதியானவர், நல்ல வேலையில் இருக்கிறவர், அவரை பல பேர் நம்புறாங்க. அவர் திருமணம் செய்து வைக்கும் எல்லா திருமணங்களிலும் 60-70% விவாகரத்தில் தான் போய் முடியுது.
அதை அவருக்கு வந்து யார் எடுத்து கூறுவது? ஒவ்வொரு விவாகரத்து ஆகக்கூடிய இளம் வயதான இளம் வயது திருமணமானவங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுல இவர் ஜாதகம் கழிச்சு திருமணம் பண்ணி வச்சது தான் 70-80% இருக்கு. நான் எங்க ஊர்ல கவுன்சிலர், மாநகராட்சியுடைய 2 முறை நான் கவுன்சிலர். நான் அவரை அடிக்க கூட போயிடலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் என்கிட்ட வந்துகிட்டு இருக்கு, அதை நான் வந்து சமாதானம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். சமாதானம் பண்ணி வைக்கும்போது அவர் காசுக்காக மட்டுமே ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கா, அதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. இதுக்கு இந்த மாதிரி தவறான வழி காட்டக்கூடிய ஜோதிடர்களுக்கு உங்களுடைய ஜோதிட மாநாட்டில் என்ன செய்ய போறீங்கிறத கேள்வியா வச்சு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதாவது நாம வந்து இந்த ஒரு பெரிய ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன், நம்முடைய சங்கம் வந்து பதிவு பெற்ற சங்கமே இல்லை சார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்காக இருக்கும். தாலி கட்டின மனையை விட தப்பா நினச்சிக்க வேண்டாம், கணவன் மனைவியே ரொம்ப அந்யோன்யமாக இருந்தா தாலிங்கிறது என்ன சார், அடையாளம் தேவையா சார்? அதே மாதிரி தான் 2007 திரு சுதர்சன் ஐயா அவர்கள் இதேச்சமாக அவர் ஒரு சொன்னார், இந்த மாதிரி சங்கம் சங்கம்னா என்னன்னே தெரியாது. அதனால் நம்ம வந்து ஒரு உணர்வுபூர்வமாக அடிக்கடி நம்ம சந்திக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சங்கம்னு ஒரு பேர் வச்சுக்கலான்னு சும்மா விளையாட்டத்தை நம்ம ஆரம்பிச்சது, அது இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ந்துருக்கு. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் அப்படின்னா இதில் என்ன தீர்மானம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஜோதிடத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு, என்ன ஒரு அரசியலுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா நம்ம இங்க ஆளக்கூடியவர்கள்லாம் திராவிட கட்சிகள். இதுல இன்னும் நம்ம வளர்ந்து நிறைய ஒரு ஊருக்கு ஒரு ஜோசியர், ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோசியர்னா ஆட்டோமேட்டிக்கா கொள்கை மாறிடும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். திராவிட பூமியா இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் அதனுடைய விதை யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான். ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டாந்தார், அதில் அவர் தோத்துட்டார். அவருடைய கொள்கையை லேசாக மாற்றி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கினார், அவர் ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு எந்த கட்சி ஆண்டாலும் அண்ணாவோட பேர் இல்லாமல் இருக்காரு. ஒன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்னு திராவிட முன்னேற்ற கழகம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நாம நிறைய வளரும் போது நிறைய விஷயத்தை நாம சமுதாயத்துக்கு தரும்போது இயற்கை நமக்கு நல்ல வழியை காட்டும் சார். அந்த வகையில் உங்களுடைய ஆலோசனை வந்து வரவேற்கக்கூடியது. நாம் நல்லா வளருவோம், வளர்ந்துக்கிட்ட பிறகு அரசாங்கத்துக்கிட்ட நம்முடைய கோரிக்கை வைப்போம். அதே மாதிரி நீங்கள் அந்த ஜோதிடர் சொன்னீங்க, இது அவங்களுடைய தசாபுத்திகள் சார்ந்தது சார். நம்ம தனிப்பட்ட ஜோசியரை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்ல மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்பது உங்களுக்கு கொடுப்பினை இருந்தால் தான் நல்ல மனிதர்களை சந்திக்க முடியும். கொடுப்பினை இல்லைனா நல்ல மனிதர்களை சந்திக்க முடியாது, ஓகேங்களா? அந்த வகையில் அது தனிப்பட்ட நபர் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவங்கவுங்களுடைய தசாபுத்திகள் தகுந்த மாதிரி நம்முடைய ஜாதகத்தில் 6, 8, 12 கூடிய தசாபுத்திகள் ஓடும்போது நம்ம கடவுளே நமக்கு ஜாதகம் பார்த்து இணைச்சி வச்சாலும் அதில் இணையாது, ஓகேங்களா? அந்த வகையில் மாநாட்டு நன்றி உரையாக வணக்கம், மாலை வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். உற்சாகமா இருக்கு சார், உற்சாகம் இன்னும் நல்லா இருக்கலாம் சார், சந்தோஷமா வணக்கம் சார். நமது 12ஆம் ஆண்டு சார ஜோதிட மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிவடையும் தருவாயில் உள்ளது. இந்த நேரத்தில் வந்திருந்து நம்ம எல்லாம் சிறப்பித்த அனைவருக்கும் மற்றும் நமக்கு உணவளித்த கேட்டரிங் சர்வீஸ் அவர்களுக்கும் ஒளி ஒளி அமைப்பு, ஒளிப்பதிவு மற்றும் மண்டப நிர்வாகத்தாருக்கும் மற்றும் நமது சார ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மண்டப ஊழியர்களுக்கும் மற்றும் பெயர் விடுபட்டு இருந்தாலும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக சொல் கேட்டும் வாட்ஸ்அப்பிலும் பார்த்து யூடியூபிலும் பார்த்து விளம்பரங்கள் மூலமாக வந்த
வந்து எங்களுடைய சார ஜோதிட சகாப்தத்தை சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் சார ஜோதிட சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் குருநாதர் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் நன்றி 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 கலந்த வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சார் அப்படியே வந்து டெலிகிராம் குரூப் எல்லாம் இருக்கிறவங்க மேல வாங்க சார், குரூப் போட்டோ எடுக்கணுமா? சரிங்க சார், வெயிட் பண்ணுங்க.